ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரஸ்ட் பேஸ்கெட்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோங்க வாங்க இப்போ பார்சலை ஓப்பன் பண்ணுவோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் பல கமெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போட்டிருக்காரு இந்த ட்ரஸ்ட்டு பேஸ்கெட்டை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க ப்ரோ அப்படின்னு பல முறை கேட்டிருக்காரு சரி அவர் பல முறை கேட்டுட்டார் அப்படின்ட்டு நான் இதை வாங்கியிருக்கேன் வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம் ட்ரஸ்ட் பேஸ்கெட்டுங்கிறது ஒரு கம்பெனி அவங்க ட்ரஸ்ட்டு பின்னுங்கிற ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாங்க அது என்ன ஒரு வாலி மாரி ஒரு அமைப்பு இருக்குது அதில் வந்து நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட்டை போட்டு வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பவுடர் கொடுக்குறாங்க அதை போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட் எல்லாம் மக்கி போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா என்ற ரேட்டில் இருந்துச்சு இப்போ வாங்க பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒயிட் கலரில் ஒரு வாலி இருக்குது அதுக்கு மேலே ஒரு மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ளே ஏதோ கொஞ்சம் பொருள்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டேப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாளியில் முடுக்கிறதுக்காக உள்ள டேப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த கம்போஸ்ட்டு மேக்கர் இது அதுக்கப்புறம் பீட் கொடுத்துருக்காங்க இது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ இருக்கும் அடுத்தது கம்போஸ்ட்டு இது வெள்ளம் அடுத்தது இது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது இதை நம்ம படித்து பயன்படுத்தலாம் அடுத்தது ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இது பிளாஸ்டிக்கில் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இது வாலியில் அடிப்பகுதியில் போடுறது உள்ள ஃபில்டர் இது இதை பிடிச்சி தூக்குறதுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதுக்கப்புறம் வாலியும் நல்லா அழகாக தான் இருக்குது நம்மளுக்கு அழகு முக்கியம் இல்லை நம்மளுக்கு கம்போஸ்ட் தான் முக்கியம் இப்போ இதில் ஒரு டேப்பை கொடுத்துருக்காங்க இந்த டேப்பை நம்ம அதில் உள்ளே வச்சு முடிக்கிடலாம் இந்த டேப்பில் ரெண்டு வாஷர் கொடுத்துருக்காங்க ஒன்று வெளிப்பக்கம் போட்டுங்க ஒன்று உள் பக்கம் போட்டுங்க ரெண்டுமே ரப்பரில் இருக்கும் வெளியில் ஒன்று போட்டுருங்க உள்ளே ஒன்று போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக முடிக்கிருங்க இந்த டேப் எதுக்குன்னா கம்போஸ்ட் ஆகும்போது வர தண்ணியை பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம முடிக்காச்சு இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபில்டரை உள்ளே போட வேண்டியது தான் இல்லை பெருசாக உள்ள பகுதியை உள்ளே வைக்கணும் சின்னதாக உள்ள பகுதியை மேலே வச்சுக்க வேண்டியதான் இப்போ ஃபில்டரை போட்டாச்சு இந்த மூடியை எப்போதுமே டைட்டாக மூடணுமாங்க அதாவது இதை மேக் பண்ணும்போது நம்ம கம்போஸ்ட் பவுடர் போடுவோம் அந்த பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கமாகுமா அப்போ வந்து அதுக்கு வந்து ஆக்சிஜனே தேவைப்படாதான் அதனால் இந்த மூடியை எப்போதுமே நல்லா டைட்டாக மூடி வைக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்தது வாங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேக்கரை வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கணுமா ஏன்னா அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது ஒரு தனி டப்பாவில் போட்டு காற்று போகாமல் மூடி வைக்கணுமா அடுத்தது வெள்ளம் கொடுத்துருக்காங்க அந்த வெள்ளத்தை வந்து இந்த பக்கெட்டோட அடிப்பகுதியில் போடணுமா ஏன்னால் அதில் தண்ணி கலெக்ட் ஆகும் அதனால் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் அந்த ஃபில்டர் வைக்க சொல்லியிருக்காங்க வெள்ளம் போட்டதுக்கப்புறம் ஃபில்டர் வைக்கணும் அந்த ஃபில்டர் மேலே ஏதாவது ஒரு பழைய பேப்பர் நியூஸ் பேப்பர் அப்படி அப்படில்லாம் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காய்கறி கழிவை போட சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அதுக்கப்புறம் லிக்யூட் ஐட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காய்கறி கழிவு போட்டதுக்கு அப்புறம் மேலே ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அதோடய பவுடர் மேக்கர் பவுடரை தூவி விடணுமா அதுக்கப்புறம் தூவி விட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மூடணுமாங்க அதாவது ரெண்டு இஞ்சிக்கு ஒரு வாட்டி அந்த பவுடர் போட சொல்கிறாங்க நம்ம ரெண்டு இஞ்சி காய்கறி கழிவு நிரப்பிட்டோம் அப்படின்னா மேலே ரெண்டு ஸ்பூன் வந்து போடணுமா ஒவ்வொரு ரெண்டு இஞ்சி காய்கறி கழிவு அப்புறம் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஸ்பூன் வந்து பவுடர் போடணுமா இதில் நுண்ணீர் நிறைய பெருக்க முடியுமாங்க அந்த நுண்ணீர்களுக்கு ஆக்சிஜனே தேவைப்படாதான் அதனால் காற்று போகாமல் நல்லா மூடி வைக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம காய்கறி கழிவை போட்டு அந்த பக்கெட் நிரம்பினதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் விட்டுருணுமாங்க அந்த பதினஞ்சு நாள் இடைப்பட்ட கேப்பில் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த கம்போஸ்ட் டீ வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாமா அதை ஒன்னிஸ் தேர்ட்டி என்ற ரேஷியோவில் தண்ணியோடு கலந்து செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாமா ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு நாள் கழித்து அந்த ரெடியான கம்போஸ்ட் எடுத்து வேற ஒரு பக்கெட்டில் மூணு இஞ்சி பீட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கம்போஸ்ட்டை போட்டு அதேமாரி அது ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு வாரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க வெயிட் பண்ணால் அது கம்போஸ்ட் ரெடி ஆகிடுமா அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதுதான் இந்த கம்போஸ்ட் மேக்கரு இது நல்லா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் இது பிரிக்கும் போது நல்லா ஹார்லிக் ஸ்மெல்லும் வருதுங்க இது ஸ்மெல் இருக்குது ஆனால் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இது அரை கிலோ பாக்கெட்டு ஒரு நாலு அரை கிலோ பாக்கெட் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி முப்பத்தாயிரரூவா கிட்டத்தட்ட போடுறாங்க பக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் வாங்கினாலே போதும் ஆனால் இந்த பவுடர் தான் நீங்கள் அடிக்கடி வாங்குறமாரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பவுடரை ஆறு மாதத்துக்குள்ளே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டு பேஸ்கெட்டு ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றி உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் இது வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம் இப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க வெள்ளத்தை நான் அடியில் போடுறேன் இது கொஞ்சம் தான் இருந்துச்சு இது பத்துமா தான் எனக்கு தெரியல அதனால வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னால் இதில் கண்டிப்பாக வந்து அதோட நீர் வந்து வடியும் அதிலேருந்து ஸ்மெல் வராமல் இருக்க நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே அந்த ஃபில்டரை வச்சுட்டேன் அந்த ஃபில்டருக்கு மேலே அந்த ஸ்டிக்கரையும் பிச்சிடலாம் ஏன்னால் அந்த ஃபில்டர் ஓட்டையை அது அடைக்கும் அதனால் இந்த ஸ்டிக்கரையும் பிச்சு எடுத்துடலாம் இப்போ அதை பிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பழைய பேப்பர் போட சொன்னாங்க இல்லை நம்ம டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம் நான் இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்து போடுறேன் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட்டை போட வேண்டியது தான் நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட்டு ரெண்டு இன்ச்சுக்கு நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டு இன்ச்சு போட்டுட்டு மேலே கொஞ்சம் பவுடர் தூவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இஞ்சி போட்டு மேலே பவுடர் தூவணும் அப்போ தான் ஸ்மெல் வராதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதைபடி ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்ப்போம் இப்போ நான் கிச்சன் வேஸ்ட் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது இதை போட்டுட்டு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடரை நம்ம தூவ போகிறோம் கிச்சன் வேஸ்ட்டு போட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த டப்பாவில் கொட்டி வச்சிருக்க பவுடரை மேலே தூவ வேண்டியது தாங்க இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக அதில் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம தூவிடணும் அப்போ தான் ஸ்மெல் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதைபடியே நம்ம ஃபாலோ பண்ணோம் இது ஜஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ தான் இதை மேக் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் இதை பார்க்க போகிறோம் அப்போ தான் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா நம்ம டிசைட் பண்ணலாம் இப்போ அவங்க சொன்னபடி நல்லா காற்று போகாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சாச்சு அதுக்கப்புறம் இது சூரிய ஒளி படாமல் வைக்க சொன்னாங்க அதை மாரி பார்த்திங்கன்னா நல்லா சூரிய ஒளி படாத இடத்துல நான் வச்சுருக்கேன் இதோட அவுட்புட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற அருண் டெரஸ் கார்டனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்னிங்